அன்பு தமிழ் மக்கள் அனைவருக்கும் கிரிடோ லீகல் பாரத்தின் வாழ்த்துக்கள் அன் வணக்கங்கள். ஏற்கனவே வந்து 4 வீடியோ சர்ஃபாஸ் ஆக்டை பற்றி நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக வந்து 5வது வீடியோ. இந்த 5வது வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. அந்த சந்தேகங்களுக்கு விடை சொல்றதன் மூலமா உங்களுக்கு ஓரளவுக்கு சர்ஃபாஸை ஆக்டை பத்தி இன்னும் ஒரு சரியான புரிதல் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு 4 கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தாரு ஒரு நண்பர் அப்படின்னா, சர்ஃபாஸை ஆக்ட்ல ஒருத்தர் ப்ராப்பர்ட்டியை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை அண்டர்வேல்யூ பண்ணி வித்தாங்கன்னா அதை எதிர்த்து சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படி சொல்லி கேட்டாங்க. அதாவது ஒரு உதாரணமா சொல்றேன், ஒரு 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி, நீங்க பேங்க்கு அந்த ப்ராப்பர்ட்டியை கொலாட்ரலா கொடுக்கும் போது அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஒரு 5 வருஷம் முன்னாடி 1 கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி 5 வருஷம் கழிச்சு அந்த கேஸ் வந்து என்பிஏ ஆகுது, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட்டா மாறும்போது பேங்கர் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து அதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. விற்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இன்னைக்கு என்ன வேல்யூ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு வேல்யூஷன் ரிப்போர்ட் ஒன்று எடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 1 கோடிங்கிறது 1 கோடி 20 லட்சம் ரூபாய் இருக்குது ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அப்படின்னா, அதில் 3 வகையான வேல்யூவை கால்குலேட் பண்ணுவாங்க. ஒன்று ஃபேர் ப்ரைசிங். ஃபேர் ப்ரைசிங்னா என்ன, இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்றா என்ன ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு பேர் ஃபேர் ப்ரைசிங். 2வது ப்ரைசிங் கைட்லைன் வேல்யூ. கைட்லைன் வேல்யூங்கிறது சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்ன விதமான ப்ரைசிங் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ரைசிங் வந்து கைட்லைன் வேல்யூ. 3வது ப்ரைசிங் என்னன்னு சொல்லி கேட்டால் டிஸ்ட்ரெஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டிஸ்ட்ரெஸ் வேல்யூனா என்னன்னா, இப்போ ஒரு பொருளை வந்து நீங்கள் நின்று விற்றீங்கன்னா, அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணி விற்றீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகும், ஆனால் அதே சமயத்தில் எனக்கு அது ரொம்ப அவசரமாக விற்க வேண்டிய ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரேட்டை குறைப்பீங்க இல்லையா, அந்த குறைக்கக்கூடிய வேல்யூக்கு பேர் டிஸ்ட்ரெஸ் வேல்யூ. இப்போ 1 கோடி ரூபாய் ஒருத்த ப்ராப்பர்ட்டியை ஃபேர் வேல்யூ 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் 5 வருஷம் கழிச்சு வருதுன்னு வைங்க, கைட்லைன் வேல்யூ 85 லட்சம் ரூபாய் இருக்குது ஒரு உதாரணமாக, டிஸ்ட்ரெஸ் வேல்யூ அப்படிங்கிறது 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸ் தான் சர்ஃபாஸில் அப்செட் ப்ரைஸ் தான் வைப்பாங்க. அப்செட் ப்ரைஸ்னா என்ன, இந்த ப்ரைஸுக்கு கீழே இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்செட் ப்ரைஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, சர்ஃபாஸில் 13 கீழ் 2 கொடுக்குறாங்க, 13 கீழ் 4 கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பொசஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஆக்ஷன் நோட்டீஸ் கொடுக்கும்போது நார்மலாகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 30 நாள் டைம் கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்குரிய ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட்டுக்கு பேர் தான் அப்செட் ப்ரைஸ். அப்செட் ப்ரைஸ்னா என்ன, இந்த ப்ரைஸுக்கு கீழே அந்த ப்ராப்பர்ட்டியை விற்பதற்கு பேங்க் தயாராக இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றாங்க, ஆக்ஷன்ல விட்டுறாங்க. முதல் தடவை ஆக்ஷன்ல அந்த ப்ராப்பர்ட்டி 1 கோடி 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுல முதல் தடவை ஆக்ஷனுக்கு போகும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை 1 கோடி 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு யாரும் தயாரா இல்லை, அதாவது அந்த டேட்டு தாண்டிடுச்சு, அந்த டேட்ல யாரும் வாங்கல. உடனே என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் கேப் விட்டு 2வது தடவை ஆக்ஷன் கொடுப்பாங்க. 2வது தடவை ஆக்ஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதே 1 கோடியே 20 லட்சம் ரூபாயை போடலாம், அல்லது அந்த ப்ரைஸை குறைக்கலாம். 1 கோடி 20ங்கிறத 1 கோடியே 15 அல்லது 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு குறைக்கலாம். அப்படி குறைச்சாங்கன்னா அந்த குறைச்சி விற்கக்கூடிய ப்ரைஸுக்கு யார் லோனை உங்கள் பேங்க்லேருந்து வாங்கியிருக்காரோ, அதாவது கஸ்டமர், அவர்கிட்ட ஐயா இந்த ப்ரைஸை நாங்கள் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு இந்த லேண்டை விற்கிறதா முயற்சி பண்ணோம், விற்க முடியலை, அதனால இந்த லேண்டை இப்போ நான் 1 கோடியே 15 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், இதுக்கு நீ அப்ஜெக்ஷன் எதுவும் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும் நார்மலாகவே. ஆனால் நார்மலாக அது நடக்கிறது இல்லை. அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, 2வது தடவை ஆக்ஷனை விட்டுறாங்க. ஆக்ஷனை விட்டு அந்த சேல் நடந்ததுக்கு அப்புறம் ஓடி வந்து, இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அண்டர் வேல்யூ பண்ணி விற்றுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொன்னால் கோர்ட் அதை ஏற்றுக்குமான்னு கேட்டால் ஏற்றுக்காது. சரி, இப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா, 1 தடவை அவங்க ஆக்ஷன் நோட்டீஸ் விடும்போது அந்த ஆக்ஷன் நோட்டீஸில் கொடுக்கப்பட்ட ரேட்டுக்கு கீழே அவங்க அடுத்த முறை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, அனௌன்ஸ் பண்ண உடனேயே நீங்கள் கோர்ட்டுக்கு வேகமாக போய், கோர்ட்டுன்னு நான் சொல்கிறது கடன் வசூல் தீர்ப்பாயம் டிஆர்டி,
டிஆர்டில வேகமா போய் உடனடியா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இவங்க நம்ம சொன்ன ரேட்டுக்கு கீழே கம்மியான ரேட்டுக்கு விற்க முயற்சி பண்றாங்க. அதற்குரிய நடைமுறைகள் எதையுமே இவங்க சரியா பண்ணாம இவங்க தன்னுடைய செயல்பாடுகள் மூலமா எல்லாத்தையுமே விற்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணீங்கன்னா டிஆர்டி நிச்சயமா அதை கவனிச்சு அதுல நியாயம் இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஃபேவரபிளா கொடுப்பாங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது கேள்வி, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஒரு ஆக்ஷன் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை நான் அந்த 30 நாளைக்குள்ள பணம் கட்டினா அந்த ப்ராப்பர்ட்டி திருப்பி வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த ஆக்ஷன் நோட்டீஸ் அவங்க கொடுக்கும் போதே உங்களுக்கு 13-2, 13-4 எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் வருது. ஆக்ஷன் வரும்போது 30 நாள் டைம் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அந்த 30 நாளைக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் போய் அந்த ஆக்ஷன் நோட்டீஸ்ல என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டோட உங்களுடைய லோன் அமௌண்ட் மொத்தமாகவும் நீங்க சேர்த்து கட்ட தயாரா இருந்தீங்கன்னா அதை முடிச்சுக்கலாம். உதாரணமா உங்களுடைய லோன் வந்து 1.5 கோடி இருக்கு, ஆனா நீங்க கொடுத்திருக்கிற ப்ராப்பர்ட்டியை விற்கும் போது 1 கோடி 20 லட்சம் ரூபாய்க்கு தான் அவங்க விற்கிறாங்க அப்படின்னா மிச்சமுள்ள 30 லட்சம் ரூபாய நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆர்டிடிபிங்கிற ஆக்ட் பிரகாரம் உங்கள்கிட்ட இருந்து அந்த மிச்சமுள்ள பணத்தை வசூலிப்பாங்க. அது அப்படி இல்லாமல் நீங்களே போய் ஐயா நீ ஆக்ஷன் கொடுத்துருக்க, நான் வந்து மொத்தமுள்ள 1.5 கோடியை நான் செட்டில் பண்ண தயாரா இருக்கேன், இந்த ப்ராப்பர்ட்டியை நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்களே வாங்கிக்கலாம். ஆனா ஒரே வித்தியாசம், மொத்த லோனையும் நீங்க செட்டில் பண்ணணும். இது ரெண்டாவது. மூணாவது கேள்வி, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க டிஸ்போஸ் பண்ணும்போது இதை பத்தின சரியான தகவல்கள் இல்லை அல்லது எங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் எதையுமே அவங்க தராம அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செய்யறாங்களே, இதை தடுக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அந்த நண்பர் மட்டும் இல்லாம மிச்சம் எல்லாருக்குமே நாங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்க அப்படின்னா அதுல ப்ரொசீஜரல் மெத்தட் அப்படின்னு இருக்கு, இது இந்த படிதான் இதை எல்லாத்தையுமே செய்யணும். அந்த மெத்தட் படி செய்யாத பட்சத்துல அந்த டிரான்சாக்ஷனை நீங்க தாராளமா போய் டெட் ரெக்கவரி ட்ரைபியூனல் கடன் வசூல் தீர்ப்பாயத்துல போய் நீங்க ஸ்டே வாங்கலாம். ஸ்டே வாங்கும்போது அந்த 20% ஆஃப் த லோன் அமௌண்ட்டை, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை நீங்க கம்பல்சரிலி கட்டி ஆகணும். அந்த 20% அமௌண்ட்டை நீங்க கட்டும் போது நீங்க சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த 20% அமௌண்ட்டை நான் கட்டுறதுக்கு காரணமே இவங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் எதையும் செய்யாம இருந்தால் கூட நான் வந்து பேங்க்குக்கோ அல்லது கவர்மெண்ட்டுக்கோ அல்லது பொது சொத்துக்கு எந்த விதத்திலையும் என்னால தீங்கு வரக்கூடாதுங்கிற காரணத்தினால இந்த 20% நான் கட்டுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க அப்டேட் போடுவீங்க. அப்டேட் போடும்போது கோர்ட் அதை கவனிச்சுட்டு ஓகே நீங்க தாராளமா இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு வழி. அப்படி இல்லை அப்படின்னா கோர்ட்ல டைரக்டா கேஸ் வரும்போது அன்னைக்கு நீங்க உங்க தரப்புல இருந்து ஆர்கியூமெண்ட் எடுத்து ஆர்கியூமெண்ட்ல நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த காரணங்களால இந்த நோட்டீஸ் கொடுத்தது செல்லாது அப்படின்னு சொல்லி நீங்க கோர்ட்ல பேசும்போது, அதாவது நீங்க இல்ல உங்களுடைய வழக்குரைஞர் பேசுவாரு, அவர் பேசும்போது அதுல இருக்கக்கூடிய நியாயங்களை கோர்ட்டுக்கு தேவையான ஆதாரங்களோடு நீங்க நிரூபிக்கணும். நான் திருப்பியும் சொல்றேன், நான் இதுவரைக்கும் நிறைய டிஆர்டி கேசஸ் பார்த்துட்டேன், அந்த கேஸ் எல்லாத்துலேயுமே நிறைய இடங்கள்ல ஆதாரங்கள் சரியில்லாம இருக்கிற காரணத்தினாலேயே நிறைய பேருக்கு ஸ்டே கிடைக்காம இருக்கு. ஸோ ஆதாரங்கள் நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உங்க வழக்குரைஞருக்கு கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவரால் உங்களுக்குரிய கேஸை ஜெயிச்சு தர முடியும். நீங்க ஆதாரங்கள் சரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காத பட்சத்துல எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, கிடைச்ச வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் போதும் இதை வச்சு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும்போது சில நேரங்களில் வழக்குரைஞர்கள் எவ்வளவு போராடினாலும் கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காம போறதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்கு. அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இல்லை வழக்குரைஞர் மேலதான் தப்பு அப்படின்னு நீங்க புலம்புவீங்க. ஆனா உண்மை என்னன்னா, வழக்குரைஞர் கையில எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்காது, அந்த எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கிறது உங்கள்ட்ட தான் இருக்கும். அப்ப நீங்க வந்து கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா வழக்குரைஞர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல தவறுகள் நடப்பதற்குரிய பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. இது மூணாவது கேள்வி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாலாவது கேள்வி, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி வந்து வட்டியை மீறி அசல் வந்தா நான் என்ன பண்றது, சாரி அசலை மீறி வட்டி வந்தா நான் என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு நண்பர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாரு. என்னன்னா, அவர் வந்து ஒரு பேங்க்ல 4.5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்காரு.
அது வாங்கிட்டு அந்த லோனை வந்து அவர் சரியா கட்டலை அப்படிங்கிற காரணத்தினாலேயோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அவருக்கு வட்டி வந்து 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறாங்க. போட்டு 14.5 லட்சம் ரூபாய் நீ கட்டினாதான் உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நான் திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, ஐயா நான் வாங்கின லோனே 4.5 லட்சம் ரூபாய் தான், நான் வந்து 14.5 லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து வட்டி வந்து அசலை கூட கூட போகுதே, இதுக்கு சட்டம் அலோவ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நியாயமான கேள்வி. நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாய் நீங்க லோனை வாங்கிட்டு நீங்க கட்டாம இருக்கும்போது 91 நாள் ஆகும்போது அது நான் பெர்ஃபார்மிங் அசட்டா மாறிடும். நான் பெர்ஃபார்மிங் அசட்டா மாறினதுக்கு அப்புறம் சில பேர் சொல்றாங்க அதுக்கு மேல வட்டி சார்ஜ் பண்றதுக்கு பேங்க்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, பேங்க்கு வட்டி சார்ஜ் பண்ண ரைட்ஸ் இருக்கு. கோர்ட்டே அல்லது சட்டமே அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷனை கொடுக்குது வட்டி சார்ஜ் பண்ணலான்ட்டு. ஆனா என்ன மாதிரியா வட்டி சார்ஜ் ஆயிருக்கு, எதனால 4.5 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டி ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தின சரியான தகவல்களை பேங்க் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனா பேங்க்ல போய் நீங்க கேட்கும்போது சில நேரங்கள்ல அவங்க அதற்குரிய சரியான தகவல்கள் உங்களுக்கு கொடுக்காம இருக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவையான தகவல்கள் இல்லாத பட்சத்துல நீங்க டைரக்டா பேங்க் மேனேஜரை அப்ரோச் பண்ணி எனக்கு இதை பத்தின சரியான தகவல்கள் நீங்க கொடுக்காத பட்சத்துல எனக்கு வேற வழியே இல்லை, நான் வழக்கு மன்றத்தை தான் நாட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் டைம் எடுப்பாங்க. நார்மலா எடுத்துட்டு இந்தந்த மாசத்துக்கு இவ்வளவு வட்டி, இதற்குரிய பீனல் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு, அந்த வட்டி இவ்வளவு, இந்த வட்டி இவ்வளவு. ஒரு அந்த நண்பரே என்கிட்ட கேட்டாரு, சார் கந்து வட்டியை விட மோசமா இருக்கே சார் இது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது நியாயம். என்னன்னா 4.5 லட்சம் ரூபாய் நான் வாங்கியிருக்கிறேன், 14.5 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க, 4.5 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய் வட்டிங்கிறது கந்து வட்டியை விட மோசமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நியாயம், அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த கோபம் நியாயமான கோபம். ஆனா இவங்க நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா பேங்க்ல நீங்க லோன் வாங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 30 ல் இருந்து 50 சிக்னேச்சர் குறைஞ்சபட்சம் போடுவீங்க, அதிகபட்சம் 100 சிக்னேச்சர் கூட போடுவீங்க. அதுல என்ன இருக்குன்னு படிச்சு பார்க்கவும் நீங்க மாட்டீங்க. அதை படிச்சு பார்த்தா யாரும் லோனும் வாங்க மாட்டாங்க, அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அந்த இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா நீங்க பண்றதுன்னா ஒரு சாதாரணமான குடிமகனுக்கு அது நடைமுறையில சாத்தியமானு கேட்டா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு லோன் கிடைச்சா போதும்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் கையை நீட்டுறாங்களோ அந்த இடம் எல்லாத்துலயுமே நீங்க கையெழுத்து போட்டுறீங்க. கையெழுத்து போட்டாச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுக்கும் நீங்க பொறுப்பாரீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி பொறுப்பாரீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நாளைக்கு இல்ல இல்ல நீ இந்த மாதிரி வட்டி போட்டது தப்பு அப்படி சொல்லி நீங்க சொல்லும்போது கோர்ட்ல வந்து நம்ம எந்த வழக்குறிஞரா இருந்தாலும் சரி இந்த பாயிண்டை பத்தி பேசும்போது ஜட்ஜி வருத்தப்படுவாரு, ஐயோ பாவம் உண்மைதான் இவன் வந்து மாட்டிருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த வட்டிக்குரிய நியாயங்களை அவங்க ஆதாரங்களோட நிரூபிச்சுட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு அப்ப வேற வழியே இல்லை, நீங்க கட்ட வேண்டிய பணத்தை கட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள். சரி, என்ன வழி இருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல? இது 4வது கேள்வியோட கண்டினியூசேஷன். என்ன வழி இருக்கு அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான வழி. நேரா பேங்க்ல போய், ஐயா சாமி நான் 4.5 லட்சம் தான் வாங்கியிருக்கிறேன், நீங்க 10 லட்சம் ரூபாய் வட்டி போட்டிருக்கிறீங்க, எனக்கு ஓடிஎஸ் முடிஞ்சா பண்ணி கொடுத்துருங்க. ஓடிஎஸ்னா என்ன? ஒன் டைம் செட்டில்மெண்ட். அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் முடிஞ்சா பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் ஏதோ ரொட்டேஷன்லாம் பண்ணி இந்த கடனை அடைச்சி இந்த ப்ராப்பர்ட்டியில நான் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அப்போ உங்களுக்கு ரெண்டு பிரச்சனைகள் வரும். ஒன்னு அசட் ஓவர் லயபிலிட்டி, லயபிலிட்டி ஓவர் அசட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அசட் ஓவர் லயபிலிட்டினா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நண்பரோட கேஸே எடுத்து அவர் என்ன பண்றாரு, 4.5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்காரு, அவருக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டி, 14.5 லட்சம் ரூபாய் அவர் கட்ட வேண்டியிருக்கு. இப்ப அடுத்த கேள்வி, இந்த 14.5 லட்சம் ரூபாய அவர் வச்சிருக்க ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டியை கொலாட்ரலா கொடுத்துருக்காரோ அந்த ப்ராப்பர்ட்டியை வித்தா அந்த 14.5 லட்சம் ரூபாய் பேங்க்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபேர் வேல்யூ, கைட்லைன் வேல்யூ, டிஸ்ட்ரஸ் வேல்யூ. அப்ப டிஸ்ட்ரஸ் வேல்யூல பார்க்கும்போது அதாவது குறைஞ்சபட்சம் அடிமாட்டு ரேட்டுக்கு நான் வித்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் டிஸ்ட்ரஸ் வேல்யூ. அந்த வேல்யூல பார்க்கும்போது அது 15 லட்சம் ரூபாய் வருதுன்னு வைங்களேன், பேங்கர் என்ன பண்ணுவாங்க, இல்ல ஓடிஎஸ் நான் வரமாட்டேன். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வட்டி உண்மை, அவங்க வட்டி சார்ஜ் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை வித்தாலே 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நான் எதுக்கு தேவையில்லாம உங்களுக்கு வணங்கி போகணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, இல்ல இல்ல நீ 15 லட்சம் கட்டினா கட்டு, இல்லைன்னா நான் ப்ராப்பர்ட்டியை வித்து காசாக்கிறேன் அப்படிம்பாங்க.
இந்த லயபிலிட்டி ஓவர் அசட் அப்படிங்கிற பாயிண்ட் அது என்னன்னா, மொத்த கடன் 14.5 லட்சம் ரூபாய், அதாவது வட்டியோட சேர்த்து 14.5 லட்சம் ரூபாய், நீங்க கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டியை டிஸ்டர்ஸ் சேல் பண்ணா 7 லட்சம் தான் கிடைக்குதுன்னு வைங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே 7 லட்சத்துக்கு தான் போகுதுன்னா மிச்சம் உள்ள 7 லட்சம் ரூபாய் நான் இவனுக்கு திருப்பி இன்னொரு செக்ஷன்ல கேஸ் போட்டு ஃபைல் பண்ணி அவன்கிட்ட ரெக்கவர் பண்றதுக்கு ஆற டயத்தை விட நான் இவர்கிட்டே ஒரு 10 லட்சம் ரூபாயில பேசி முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி தோணும். அப்படி தோணுச்சுன்னா சில நேரங்களில் பேங்க்கு ஓடிஎஸ்க்கு உங்கள்ட்ட ஒத்து வருவாங்க. அப்படி ஒட்டு வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம், நீங்க முடிக்கலாம். இந்த அசட் ஓவர் லயபிலிட்டி, லயபிலிட்டி ஓவர் அசட், அதாவது சொத்தை மீறிய கடன், கடனை மீறிய சொத்து, இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் கோர்ட்டு பார்க்கக்கூடியது. இந்த 4 கேள்வியை உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும்னு நான் நம்புறேன். இது போக வேற ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்கிற பட்சத்துல அந்த ரிப்ளை கமெண்ட்லேயே நீங்க அந்த கேள்விகளை போட்டீங்கன்னா இதே மாதிரியான பதில்கள் எல்லாத்தையுமே நாங்க அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல சொல்றோம் உங்களுக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க போடக்கூடிய அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உடனடியா உங்களை ஹெல்ப் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி யாருக்கு இது தேவைப்படுதோ, யாருக்கு இது பிரயோஜனப்படுதோ அவங்களுக்கு இதை அனுப்பிச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க பண்றதன் மூலமா சட்ட அறிவு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.